அனைவருக்கும் வணக்கம். நான் விதுசன். தானும் இதை செஞ்சு பழகினா பிறகு தானும் குடுக்கலாம் வெளிநாட்டுக்கு. இதுல வந்துட்டு பழகிட்டீங்களா அப்படி ஏன்னு சத்தான சாப்பாடு மேல அந்த வயல வந்துட்டு ஒரு ரெண்டு ரூபாய் முதல் 10 ரூபா வித்தது சின்ன 15 ரூபாய் வித்தது. அப்ப இப்ப வந்து கொஞ்சம் 50 ரூபா வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மாவு உருண்டை சொல்லி அந்த டிஷுவால சுத்தி வேற மாதிரி வெள்ள டிஷுவால வந்து சுத்தி 50 ரூபான்னு சொல்லி விப்பினம் அதை அந்த கீதனாக்கா வந்து செய்ய தெரியுமாண்டாக்காண்டி நான் கூப்பிட்டுருக்கேன். முதல் வந்துட்டு அந்த மா பொரியன்னு சொல்லி செஞ்சு போட்டாங்களே மா உருண்டை அந்த கருத்த கலர் கல்லு மாதிரி இருக்கும் போது ஜம்மனோட அது மது செஞ்சாங்க. பிண்டைக்கு வந்து வெள்ளை கலர்ல இருக்கு வடிவாக இருக்கும். அதை தான் வந்துட்டு இந்த வீட்டில் நாங்கள் செய்ய போறோம். அது எப்படி இருக்குமான்னு சொல்லி கீர்த்தனாக்காக்கு தான் தெரியும். கீர்த்தனாக்கா செஞ்சு பார்த்ததான் எப்படி தெரியும். ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி வச்சுருந்தாரு ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண கூட சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து தம்பி வந்து டியூஷனால வந்து இப்போ வந்து நீங்கள் ஏன் இதை பிடிக்கிறேன் சீனிக்குரிய சாப்பிடுறாங்களும் இருப்பினும் உங்களுக்கு தேவையான அளவு போடலாம். இது 50 கிராம் பிளம்ஸ். இது ஒரு பேக்கெட் இலக்க. என்ன விலை தெரியும் இலக்க? 10 கிராம் நாங்க செய்ய போறோம் கைப்புள்ள ரெண்டு வருஷமாக போதுங்க சனத்திர கேக் எடுத்தாங்க ரஜி கறி காய்ச்சினாங்க ஃபர்ஸ்ட் டைம். அம்மா நான் கழுவு அப்படி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து ரஜி கறி காய்ச்சினாங்க ஆரம்பம். அது நல்ல சட்டியாக கிடக்கு. ஓகே இப்போ வந்துட்டு நல்ல கொதிக்கட்டுவேன். சி சூடாட்டு கச்சானை போடுவோம். சூடாயிட்டு சட்டி தட்டுப்பும் கிடக்கு போடுவோம் ரெண்டு மூணு. ஏன் பூசம் தண்ணி வட்டு வச்சுக்கீங்க? ஐயோ தம்பி பெரிய மாட்டு பல்லு வளரு கீதனாக்கா தம்பிக்கு தான் பல்லு விழுந்து பெரிய மாட்டு பல்லு முளைக்கு. தம்பி என்ன படிச்ச நீ?
என்ன என்ன நல்ல வடிவா ஆமா என்ன நல்ல வடியா வருவரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா அம்மா அந்த கதையை சொன்னதுக்கண்டி எப்படி கதைக்கிறான்னு பாத்தீங்களேன்னு கதைச்சாச்சு நீங்க எடுங்கோ சட்டி இஞ்ச ஹாட்டி தான் குழம்பு பிஞ்சட்டி கச்சான கலர் மாறிட்டு கஜி கொட்டமை வந்து நானே கஜி கொட்டமை வந்து கடலப்பேர் போடுவோம் இது வெளிநாட்டுக்கு எடுத்து என்ன செய்ய போறீங்க சரி செய்யுங்க இலக்காய புறமா பார்த்துருக்கோம் சரி ஓகே அம்மா ரெண்டு வேலையை எப்படி கொடுக்கணுமா இந்த கச்சா உடைக்கிறாரு ரெண்டு மணிச்சா உடைக்கிறீங்க அப்போ நாங்கள் என்ன இந்த ஏலக்காயும் இந்த பிளம்ஸையும் பறக்கணுமே ஓகே இந்த ஏலக்காய் நாங்கள் வர தடுத்து போட்டு நாங்கள் காட்டுறோம் ஒரேடியா அம்மா என்ன செய்கிறீங்க அம்மா என்ன செய்கிறீங்க கச்சான் போய் கலைச்சி போனீங்க போல என்ன கீதா என்ன செய்வீங்க அதெல்லாம் காண நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்யணும் சுடத்தான் பார்க்க வடிச்சு சரியா மிக்சியும் படிக்கும் என்ன செய்யறீங்க ஓகே போடுங்க இது கொஞ்சம் அந்த வாசம் இப்பயே வருது அந்த இலக்கை உனக்கு அந்த வாசம் இப்பயே வருது அடிச்சு போட்டு ஓகே இப்போ என்ன இதை தனியாக அடிச்சு வைக்க போறீங்களே இது கொஞ்சம் போட்டு நல்லா இருக்கும் இவ்வளோத்தையுமே அவ்வளோத்தையும் போடுங்க அரவாசி நாங்களும் முந்தி இப்படிதான் அம்மா செய்ய கச்சாடுவோம் சரியா சரி நாங்கள் இலக்காயம் போட்டு அடிக்கலாம் தானே அடிப்படுமே மிக்சி நிற்குது அறியா அண்டியோட தம்பி பார்த்தீங்க சின்ன பிள்ளை உணவு காட்டுறேன் தம்பி கதைக்க மாட்டேன் வேண்டும் அடிச்சு அந்த மிக்சியில் வந்து அடிச்சு கொண்டு இருந்தா வேணும் ஒத்துக்கிட்டு அந்த பாசத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே வீடியோ கோதத்தில் கொடுத்துட்டு அப்படி கண்ணா பிற மிக்சி கப்புக்குள்ள நான் முடியல
அப்போ வந்து அந்த பாசத்தை பார்த்துட்டு நான் ஓடி வந்துட்டேன். அவளாத்துல வந்துட்டு நல்லா கிடக்கு பார்க்கவும். சரி அம்மா சீனி சாப்பிட்றீங்களே, நீ சின்ன பிள்ளைன்னு என்ன வேணும் உங்களுக்கு, தம்பி அள்ளி சாப்பிடுற ஆளுக்கு சாப்பிடுறீங்களே விருப்பம் இல்ல. மாமா அடி விட்டேன்னு சீனி போட்டு அடிக்கணும். போடும் போட்டு பாசத்தை பாக்க என்ன செய்யிட்டேன் செஞ்ச அளவுக்கு சத்தியமா ஒரு என்ன சொல்றது ஒரு செப்புல போது நீங்க போட்டே ஆகணும் என்னம்மா. அதோட பக்கத்துல ரெண்டு ஆளுக்கு பக்கத்துல ரெண்டு ஆளுக்கு அந்த கட்டு கம்பியில நினைக்காதீங்க போட தர வேண்டாம் விடுங்க. மிக்சியில எல்லாம் கிளவட்டிருக்காது அப்பதான் தின்றோம். வீட்டுல அளவா சாப்பிடுறேன் சுத்தரணுமா ஏற்கனவே ஒன்று செஞ்சு பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும் ஒன்று பாருங்க வருது ஒன்று நீட்டா வீட்டு உருவி ஒன்று பார்த்தீங்க போதும் பப்பிக்கின்ற அவங்க குரல பூட்டி நீங்களோடா ஆனா இதை விட ஐயோ அது நான் போடுவா சிங்கு தெரியே தெரியே இப்படி பாருங்க மா உருண்டை ஒரு கிலோ 400 ரூபா நான் போய் சாப்பிட்டா இங்க பாருங்க இது எல்லாம் இப்படி என்ன செய்யறது மாவத்து கையில கொட்டிட்டு நிக்குது எல்லாம் சரியா நாங்க சாப்பிட்டு பாப்பேன் அப்படி இருக்கு சீனியோ கணக்கு பார்த்து சாப்பிடலாம் வயிற்று சொல்றது இல்ல லாபம் கடையில வாங்குறத விட நாங்க செய்து சாப்பிடலாம் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்ல இப்ப நீங்க சாப்பிடுங்க
இதே ஃப்ரீ இந்தாங்கம்மா நீங்க சாப்பிட வேண்டாம் வச்சிருங்க சாப்பிடலாம் இது என்ன சாப்பிடணும்னு சொன்னா அதை பிளேட் போட்டு முதல்ல நாங்க என்ன சாப்பிடுறோம்டா நாக்கால் நாக்கால சாப்பிடு என்ன சொல்றீங்க எங்க அப்படி தான் சின்ன எலுங்க சாப்பிட்டு பழக்கம் செஞ்சிடாங்க செஞ்சு ஓ அப்படி தான் சாப்பிடுறது இதுல என்ன சி என்ன சொல்லி சொல்லி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற வேண்டாம் இது எடுத்து வெறும் சாயமோ வெறும் சீயோ ஆதி போட்டு வாக்கா போட்டு குறைக்கிறதா ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தலாம் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கு கடையில வர்ற பகமை வந்து வீட்டை செய்ய வந்து நான் சீனி எல்லாம் போட்டு போடுறேன் நல்லா செய்வோம் அதே மாதிரி வந்து கடையில வர்றேன்னா கொஞ்சம் குறை கூட குறையதான் இருக்கும் அந்த வகையில் வந்து இது நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி கடைசியில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் சலாக்கன் பஸ் ஸ்டேப் நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலேயே பெல் பண்ண போதுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே பண்ண வேறு இதோட நான் முடிச்சு கொள்வோம் பாய்.